மாதிரியான காலத்தை எழுத வேண்டும், முன்மாதிரியான இடத்தை எழுத வேண்டும் என்று ஒரு சாதனை, உண்மையான ஒரு சாதனை குடும்பத்தை இன்றைக்கு நமக்கு முன்னாலே அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்ற வெங்கடேசன் அவர்களுக்கு மேலே நம்ம இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரும் சார்பாக பாராட்டையும் வாழ்த்துக்களையும் குறித்துள்ள கடைபிடிக்கிறோம். மட்டுமல்லாமல் ஒரு புதிய அமைப்பையும் தோன்றிவிட்டு இனி சாதனைகளை புரிய வைப்பவர்களுக்கும் புரிபவர்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கிற ஒரு அமைப்பையும் இப்பொழுது அதை யாருக்கு அதை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு முயற்சியையும் பார்த்துகிறோம். அது மட்டுமல்லாமல் பிறந்தநாள் விழா மற்றும் எல்லோருக்கும் பாராட்டு விழா, இந்த பாராட்டு விழாவில் வந்து யாராருக்கெல்லாம் சாதனையை கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டுகளை கொடுக்கிற விஷயத்தையும் இதில் சேர்த்து எல்லா விழாவையும் 50 விழாவாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக அமைத்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிற அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகள். அவருடைய செய்திகளை எல்லாம் அவருக்கு இருக்கிற பல்வேறு பாராட்டுகள் எப்படி வந்தது என்பதையெல்லாம் எங்களுக்கு காண்பித்தார். ஒரு பல ஆண்டு காலமாக இந்த நிகழ்வுகள்லாம் நடத்தி அந்த சாதனைகளுக்கு சாதித்து விட்டோம் என்பது என்பதை வைத்து நிறுத்திவிடாமல் தொடர்ந்து சாதனைகளை புரிகிற ஒரு நண்பராக, அவரோடு இணைந்திருக்கிற பல நண்பர்களையும் அவரது குடும்பத்தையும் அந்த பயணத்தில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கும் எல்லோருமே இங்கே மனித இருப்பவர்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கிற ஒரு நிலையையும் இங்கே வைத்திருக்கிறார். இதுதான் உண்மையான விஷயம். ஒரு பல நேரங்களிலே, பல இடங்களிலே, பல பத்திரிகைகள், பல செய்திகள், பல பத்திரிகைகளிலே அது கூட ஒரு சாதனையாக குறிப்பிட்டிருக்கிறார். எத்தனை பத்திரிகைகளில் தன்னை பற்றிய செய்திகள் வந்திருக்கிறது என்பதெல்லாம் கூட ஒரு சாதனையாக, அது பெரிய நிகழ்ச்சியாக சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய சாதனை புரிய வேண்டும் என்கிற எண்ணம் வருவது வித்தியாசமாகவும் வியாபாரம் தான் இருக்கு. நமக்கு எல்லாம் இருக்கிற சாதாரண மனதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை என்றால் எப்படி நாட்களை கடத்த போகிறோம், பல்வேறு சூழ்நிலைகளிலே வேலை கிடைப்பது, வருமானம் கிடைப்பது, குடும்பத்தை நடத்துவது, குடும்பத்தை முன்னேற்றுவது என்று பல விதமான ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சிகளுக்கிடையில், பெரிய கடினமான வேலைகளுக்கிடையில் மற்றவர்கள் பார்த்து வியக்கின்ற அளவிற்கு சாதனைகளையும் புரிய வேண்டும் என்கிற எண்ணம் வருவது என்பதே ஒரு மிகப்பெரிய வியப்பான விஷயமாக பார்க்கிறோம். அது இவங்களைப் போலவெல்லாம் வாழ்க்கையில் வந்து புகழ் பெறுவதற்கு என்பதாக மட்டுமல்ல, புகழ் பெறுவது என்பது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த சாதனைகளை புரிவதற்கு பொருள் செலவும் உடல் வலிமையும் மன வலிமையும் எல்லாவற்றையும் ஒருங்கே பெற்றிருக்கிறது என்பது ஒரு நல்ல விஷயம். அப்படி எல்லா கூறுகளும் ஒருங்கே பெற்றிருக்கிற வெங்கடேசன் போன்றவர்கள், அவரோடு இணைந்திருக்கிற சரணன் போன்றவர்கள், இன்னும் மற்றவர்களெல்லாம் இங்கே இருக்கிறார்கள், உங்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேருடைய முயற்சிகளோடு நீங்கள் இந்த குடும்பம் மட்டுமல்ல இன்னும் பல குடும்பங்களையும் வாழையடி வாழையாக நீங்கள் பல சாதனைகளை புரிய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்து சொல்லி இந்த சிறப்பான விழாவிற்கு வருகை தர வேண்டும் என்று அழைத்த உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும், இங்கே நிகழ்ச்சியில் இன்னும் பல பேர் பேசியிருக்கிறார்கள், அவருடைய வாழ்த்தை பெற்று நீங்கள் இன்னும் ஊக்கத்தோடு தளராத முயற்சியோடு பல சாதனைகளை புரிய வேண்டும் என்று உங்களுக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.